வித் கோாலி சீசன் ஃபோர் செட்டில் ஓட்டரி சிவா ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டார் அப்படிங்கிற தகவல் ஒன்று இப்போ சிவாங்கி ஒரு சில விஷயங்களை அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணிருக்காங்களா விஜய் டிவில டெல்கா சகர வித் கோமாலி ஷோவில் கலந்துக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படி வாய்ப்பு கிடைச்ச பல பேர் இன்னைக்கு வெள்ளித்திரி வரைக்கும் போயிருக்காங்க அதுக்கு வந்து புகழ வந்து ஒரு முக்கியமான எக்ஸாம்பிளாக சொல்லலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ சீசன் ஃபோர் ஆரம்பிச்சு ஒரு எபிசோட் தான் முடிஞ்சிருக்கு அதில் புதுசாக கோமாலில இறக்குறேன் அப்படிங்கிற பேரில் சில்மிசிம் சிவா அப்புறம் ஓட்டேரி சிவான்னு ரெண்டு பேரும் இறக்கிருக்காங்க இதில் ஓட்டரி ரிசீவாவோட ஒரு ஒரு விஷயங்களுமே குக்வித் கோமாளி செட்டிலையாக இருந்தாலும் சரி இல்லை மெயின் சொல்லியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் முகம் சுழிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் பரவ ஆரம்பிச்சது அதை உறுதி பண்ணுற விதமாக இப்போ குக்வித் கோமாளி சீசனோட இப்போ இந்த வீக்லேருந்து அவர் இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியும் அவரை வெளில அனுப்பிட்டாங்க அந்த ஷோலேருந்து அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் பரவ ஆரம்பிச்சிருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா குக்வித் கோமாளி செட்டுக்கு ஷூட்டிங் டைமில் இவர் குடிச்சிட்டு வந்திருக்காராம் அப்படி குடிச்சிட்டு வந்து ஷூட்டிங் சரியாக அட்டன் பண்ணாமல் எக்கச்சக்கமான டேக் எடுத்திருக்காரு அதனால் சீக்கிரமாக முடியக்கூடிய ஷூட்டிங் கூட ரொம்ப லேட்டாக முடிஞ்சிருக்குது ஃபஸ்ட் நாளே ஷூட்டிங் இப்படி ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் ஒட்டுமொத்த மொத்த கோமாளிகளும் ரொம்ப வந்து ஆகிட்டு ஒரு மாதிரி டிஸ்கஸிங்காக அறிவுறுப்பாக ஃபீல் பண்ணியிருக்காங்க இந்த சீசன் ஃபுல்லாக வந்து புகழ் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்திருக்காரு ஆனால் ஓட்டை ரிசீவ் பண்ணக்கூடிய ரகலையால் அவர் ரொம்ப கடுப்பாயிட்டாராம் இது எல்லாத்துக்கும் ஒருபடி மேலே போய் இந்த சீசனில் சிவாங்கி குக்காக இருக்க போகிறாங்க இல்லையா அவங்க குக்கா கலந்துக்கக்கூடிய முதல் சீசன் அப்படிங்கிறதால அவங்க ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பா தான் செட்டுக்கே வந்திருக்காங்களாம் ஆனால் ஓட்டை ரிசீவாக பண்ண ரகலையால் அவங்க செயலாக நினச்சிருந்த பல விஷயங்கள் எல்லாமே சொதப்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் அவங்க ஏமாற்றத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த ஒரு மூணு சீசன்களில் இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை நான் ஃபீல் பண்ணதே கிடையாது ஓட்டை நான் வந்து குடிச்சிட்டு வந்துட்டார் செட்டுக்கு குடிக்கிறது அவங்கள பர்சனல் தான் அது ஓகே பட் ஒரு ப்ரொஃபஷனை வரும்போது அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் குடிச்சிட்டு ஷூட்டிங் டைமில் செட்டுக்கே வந்தால் அது ஒட்டுமொத்த ஷூட்டிங்குமே ஸ்பாயில் பண்ணிடும் அது அவர் ஒராளை மட்டும் பாதிக்கிறது இல்லாமல் அந்த ஒட்டுமொத்த எபிசோடுமே அது பாதிச்சிருச்சு ஏதோ தான் ஃபர்ஸ்ட் எபிசோட் எடுத்தோம் இனி வரக்கூடிய எபிசோடெலாம் நீங்கள் ஆஷோஷோ எதிர்பார்த்த மாதிரி காமெடி ஃபன் எல்லாம் கலந்து தான் இருக்கும் அவர் குடிச்சிட்டு வந்து செட்டில் ரொம்ப டைம் எடுத்துட்டாரு சிங்கிள் ஷாட்டில் முடிக்க வேண்டிய ஒரு சில சீன்ஸ் எல்லாத்தையுமே நிறைய ரீடேக் எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் நாங்கள் குக்குங்க கோமாளிங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ப்ரொடக்ஷன் டீமில் இதை பற்றி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் வித் கோமாளி செட்டை விட்டு ஓட்டரி சிவாவை அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில வெளிவராத சுவாரஸ்யமான தகவல்களை வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க சிவாங்கி ஆக மொத்தத்தில் ஒட்டுமொத்த மொத்த கோமாளி செட்டுமே ரொம்ப ஒரு மாதிரி அறிவுறுக்கத்தக்க பல விஷயங்களை தான் வந்து ஓட்ட ரிசீவாக பண்ணியிருக்காரு இவர் குடிபோதில் பண்ணிட்டு ஒரு யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஒரு கிடைச்சது அந்த வாய்ப்பை வந்து ரேஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் தான் பரவ ஆரம்பிச்சிருக்குது போன வாரம் ரக்ஷன் கூட இந்த வாரம் மணிமேகலை கலந்துக்க முடியல அடுத்த வாரம் மணிமேகலை கூட சேர்ந்துருவாங்கன்னு சொன்னாரு எங்கேயுமே தங்கதுரை வருவாருன்னு சொல்லவே இல்லை ஆனா இப்ப சிவா போனதால இந்த வாரம் எபிசோட்ல அவருக்கு பதிலா தங்கதுரை தான் ரீப்ளேஸ் ஆயிருக்காரு கண்டிப்பா ஒரு மூணு சீசன் ஹிட் ஆன ஒரு குக்கிங் ஷோல திடீர்னு ஒரு ஆள் இப்படி வந்து பண்ணும்போது கண்டிப்பா அந்த ஷோவே சொதப்பிடும் இது வரைக்கும் வாங்கி வச்சுட்டு நல்ல பேர்லாம் கெட்ட பேராக மாறிட போதும் அப்படிங்கிற பயத்தில் தான் இப்போ அவரை தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்குது இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க